சுதந்திர தின கொண்டாட்டம் குடியரசுத் தலைவர் மத்திய மாநில அரசுகளின் புதிய திட்டங்கள் கொரோனா நிலவரம் அரங்கேறியுள்ளன அவற்றில் முதன்மையானவற்றுடன் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியை இப்போது காண்போம் மனித சமூகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா தொற்றில் இருந்து நாட்டு மக்களை காப்பாற்ற அரசு மேற்கொண்ட இடையரா முயற்சி மற்றும் தொடர் பணிகள் காரணமாக நாட்டில் கொரோனா தொற்று கட்டுப்படுத்தப்பட்டு உயிரிழப்பு குறைக்கப்பட்டுள்ளது என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் அதே நேரத்தில் இயற்கையின் அதிபதி மனிதன் என்ற மாயையை கொரோனா வைரஸ் தகர்த்தெறிந்திருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் எழுபத்து நான்காவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உள்நாட்டிலும் அயல்நாட்டிலும் வாழும் அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் உலகம் முழுவதும் கொரோனா என்ற கொடும் பெருந்தொற்றின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நமது நாட்டில் மத்திய மாநில அரசுகள் உள்ளூர் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப செயல்பாடுகளை செய்ததாலும் மக்களும் முழு ஒத்துழைப்பை வழங்கியதாலும் உலகம் தழுவிய இந்த பெருந்தொற்றை கட்டுக்குள் வைப்பதிலும் உயிர்களை காப்பதிலும் வெற்றி பெற முடிந்திருப்பதாக கூறினார் கொரோனா வாரியர்ஸ் டிசர்வ் ஹை பிரேஸ் தே கோ மச் பியாண்ட் தேர் கால் ஆஃப் டியூட்டி டு சேவ் லைஃப் அண்ட் இன்சூர் இசென்சியல் சர்வீசஸ் பெருந்தொற்று தொடுத்த மிக கடுமையான தாக்குதல் ஏழை மற்றும் தினக்கூலி தொழிலாளிகளை பாதித்ததாகவும் இதற்காக பிரதமரின் ஏழைகள் நலத்திட்டம் என்ற திட்டத்தை தொடங்கி மத்திய அரசு கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரத்தை அளித்திருப்பதாகவும் கூறினார் இந்த தருணத்தில் நமது அருகில் உள்ள சிலர் விரிவாக்கம் செய்வது என்ற தவறான முயற்சியில் ஈடுபட்டதாகவும் நமது எல்லைகளை பாதுகாப்பதில் தீரம் மிகுந்த வீரர்கள் உயிர் தியாகங்களை செய்து நாட்டை பாதுகாத்ததாகவும் அவர் சீனாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை முறியடித்த நிகழ்வை சுட்டிக்காட்டினார் கல்வான் பள்ளத்தாக்கில் உயிர் தியாகம் செய்த அனைவருக்கும் இந்த தேசம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறிய அவர் அவர்களின் குடும்பத்தினருக்கு ஒவ்வொரு இந்தியரும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் புதிய கல்விக் கொள்கை புதிய இந்தியாவுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அயோத்தியில் பூமியில் கோவில் கட்டுமானம் தொடங்கியது நம் அனைவருக்கும் பெருமை மிகுந்த தருணமாகும் என்று கூறிய குடியரசுத் தலைவர் நமது பண்டைய பாரம்பரியத்தையும் வளம்மிக்க பன்முகத்தையும் நமது நாட்டின் வலிமைகளாக மாற்றி இந்தியாவை உலகின் மிகப்பெரிய ஜனநாயகமாக உருவாக்கி இருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் நாட்டின் எழுபத்தி நான்காவது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது தில்லி செங்கோட்டையில் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார் ஒன்றரை மணி நேரம் உரையாற்றிய பிரதமர் தமது உரையில் மத்திய அரசு நிறைவேற்றி வரும் பல்வேறு திட்டங்களை விளக்கமாக எடுத்துரைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து ஏழாவது ஆண்டாக செங்கோட்டையில் கொடியேற்றி வைத்துள்ளார் விழாவில் பேசிய பிரதமர் சுகாதாரத்துறையில் இந்தியா புதிய புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் தேசிய டிஜிட்டல் சுகாதார இயக்கம் விரைவில் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார் இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் சுகாதார அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் உலக அரங்கில் அனைத்து நாடுகளையும் வழிநடத்தும் அளவிற்கு நம் நாடு நம்பிக்கையை பெற்று வருவதாகவும் பிரதமர் பெருமிதத்துடன் கூறினார் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் தற்சார்பு இந்தியா எனும் கனவு நிச்சயம் நிறைவேறும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி சூளுரைத்தார் நாட்டின் பாதுகாப்பிற்காக எல்லையில் வீரத்துடன் பணியாற்றி வரும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தமது இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றுக்கு எதிராக போராடி வரும் முன்களப் பணியாளர்கள் அனைவருக்கும் தாம் தலை வணங்குவதாகவும் கொரோனாவுக்கு எதிரான போரில் இந்தியா நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் ప్రథమర్ అప్పుడు అభివృద్ధిపడ తెలిపారు డిజిటల్ మురీగిల్ 1.5 లక్ష గ్రామాలు అనేకట్టుట్టుల్లదాకు తోడందే ఇనేతల సేవేగలు అనేక గ్రామములకు విరివుపడతపడుమెంటం ప్రథమర్ అప్పుడు కోరినారు. जब चीजें बाहर से आने लगती है तो उसका वो सामर्थ्य खत्म होता चला जाता है पीढ़ी दर पीढ़ी वो नष्ट हो जाता है हमें हमारे उस सामर्थ्य को बचाना भी है बढ़ाना भी है कौशల్యత বাড়ానా హై క్రియేటివిటీ కో బడానా హై और उसको लेकर के நாட்டிற்கு வரி செலுத்துவோர் எப்போதுமே சிறப்புக்குரியவர்கள்தான் அவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் வரி வசூல் சார்ந்து கூடாது என்பது ஏற்புடைய வாதம் அந்த வகையில் வரி செலுத்துவோருக்கும் வரி வசூலிக்கும் அதிகாரிக்கும் இனி நேரடி தொடர்பு இருக்காது என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் நேர்மையாக வரி செலுத்துவோரை கௌரவிக்க ஒளிவு மறைவற்ற வரி விதிப்பு நேர்மையாக வரி செலுத்துவோருக்கு கௌரவம் என்ற திட்டத்தை மத்திய அரசு வகுத்துள்ளது இந்த திட்டத்தை பிரதமர் மோடி இந்த வாரம் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய பிரதமர் மோடி வரிமுறையை எளிமைப்படுத்துவதன் மூலம் புதிதாக வரி செலுத்துவோரை அதிகரிக்க முடியும் என்று தெரிவித்தார் வெளிப்படையான வரி வசூல் விதிகளை நடைமுறைப்படுத்தியிருப்பதன் மூலம் வரி செலுத்துவோருக்கு எந்த விதமான நெருக்கடிகளும் ஏற்படாது என்றும் பிரதமர் கூறினார் வரிச்சலுகைக்கு சலுகைக்கு குறுக்கு வழியை பின்பற்றுபவர்கள் முன்னேற்றம் காண முடியாது என்று தெரிவித்த பிரதமர் மோடி टन वलर्ची को कुमार बैंकिंग द अनबैंक सिक्योरिंग द अनसिक्योर्ड और फंडिंग द अनफंडेड आज एक तरह से एक नई यात्रा शुरू हो रही है ऑनरिंग द ऑनेस्ट ईमानदार का सम्मान இந்த நிகழ்ச்சியை ஒட்டி பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதிய திட்டம் வரிமுறையை தன்மையாக்கி விரைவாக ரீஃபண்ட் பெறுவதற்கான நிலை உருவாகியுள்ளதாகவும் கூறினார் நாட்டின் உயிர் நாடி வேளாண்மை அதனை ஊக்குவித்தால்தான் நாடு வளம் பெறும் இதனை அடிப்படையாக கொண்டு வேளாண் கட்டமைப்பு நிதி திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மத்திய நிதி வசதி திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி ஞாயிறன்று தொடங்கி வைத்தார் இத்திட்டம் சமுதாய வேளாண்மையை கட்டமைக்கவும் அறுவடைக்கு பிந்தைய வேளாண் கட்டமைப்புக்கும் உதவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த முப்பது நாட்களிலேயே இத்திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து இருநூற்றி எண்பது விவசாய கூட்டுறவு சங்கங்களுக்கு மொத்தம் ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதற்கான நிகழ்ச்சி காணொலி காட்சி வாயிலாக நடத்தப்பட்டது இதற்கான நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள் வேளாண் உற்பத்தி அமைப்புகள் தொடக்க வேளாண் கடன் சங்கங்கள் பொதுமக்கள் ஆகியோர் பங்கேற்றனர் இத்துடன் பிரதமர் கிசான் திட்டத்தின் கீழ் எட்டரை கோடி விவசாயிகளுக்கு ஆறாவது தவணையாக அளிப்பதற்காக மொத்தம் பதினேழாயிரம் கோடி ரூபாய் நிதியையும் பிரதமர் விடுவித்தார் இந்த நிதி விவசாயிகளுக்கு ஆதாருடன் கூடிய வங்கிக் கணக்கில் நேரடியாக சென்றடையும் இதையடுத்து திட்டம் தொடங்கப்பட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கியதிலிருந்து இதுவரையில் நாடு முழுவதும் உள்ள பத்து கோடி விவசாயிகளுக்கு மொத்தம் தொன்னூறாயிரம் கோடி அளவுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து கர்நாடகம் குஜராத் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த ஆரம்ப கட்டத்தில் பலன் பெற்ற மூன்று தொடக்க வேளாண் கடன் சங்கங்களைச் சேர்ந்தவர்களுடன் பிரதமர் மெய்நிகர் காட்சி வழியாக கலந்துரையாடினார் தொடக்க வேளாண் கடன் சங்கங்களுடன் நடத்திய உரையாடலுக்கு பிறகு நாட்டு மக்களுக்கு பிரதமர் உரையாற்றினார் அப்போது இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகளும் வேளாண் துறையும் நல்ல பலனை பெறும் என்று உறுதியாக நம்புவதாக குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் பங்கேற்றார் காங்கிரஸ் அல்லாத கட்சியைச் சேர்ந்த பிரதமர் என்ற முறையில் நீண்ட காலமாக பதவியில் இருந்த நான்காவது தலைவர் நரேந்திர மோடி என்ற பெருமை கிடைத்துள்ளது பொறுப்பாளர் அமித் மாளவியா வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இம்மாதம் பதிமூன்றாம் தேதியுடன் பிரதமர் மோடி நீண்ட நாள் பிரதமராக இருந்த நான்காவது பிரதமர் என்ற சாதனையை நிறைவு செய்து விட்டதாக கூறியுள்ளார் அதாவது காங்கிரஸ் அல்லாத கட்சியைச் சேர்ந்த ஒருவர் நீண்ட நாட்களாக பிரதமராக இருப்பது மோடிதான் என்றும் அவர் கூறியிருக்கிறார் முன்பு அடல் பிகாரி வாஜ்பாய் இரண்டாயிரத்து அறுபத்தி எட்டு நாட்கள் பிரதமராக இருந்திருக்கிறார் இவரது சாதனையையும் மோடி முறியடித்திருக்கிறார் நீண்ட கால பிரதமர் பட்டியலில் நேரு இந்திரா காந்தி மன்மோகன் சிங் ஆகியோர் முதல் மூன்று இடங்களில் உள்ளனர் சென்னையிலிருந்து கிழக்கு வங்கக்கடலில் அமைந்துள்ள அந்தமான் தீவு இனி தொலைபேசி சேவையில் புதிய உயரத்தை எட்டவுள்ளது அதாவது சென்னையிலிருந்து அந்தமானுக்கு கடலுக்கு அடியில் ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் மூலம் அதிவிரைவு இணையதள சேவையை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் சென்னையிலிருந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் போர்ட் பிளாருக்கு இடையிலான இரண்டாயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு கடலுக்கு அடியில் ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் எனப்படும் கண்ணாடி இழை இணைப்பு கொடுக்கும் திட்டத்துக்கு பிரதமர் மோடி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டிசம்பரில் போர்ட் பிளேரில் அடிக்கல் நாட்டினார் கோடி ரூபாயில் செயல்படுத்தி முடிக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தால் தீவுகளில் மக்களுக்கு அதி விரைவான தொலைத்தொடர்பு சேவைகள் கிடைக்கும் இந்த திட்டத்தை பிரதமர் மோடி டெல்லியில் இருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி சிறப்பு கப்பல்கள் மூலம் இரண்டாயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு கண்ணாடி இழை கேபிள்கள் பதிக்கப்பட்டு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே பணிகள் முடிவடைந்துவிட்டதாக தெரிவித்தார் இதன் மூலம் ஆன்லைன் வகுப்புகள் சுற்றுலா வங்கி வணிகம் டெலிமெடிசன் உள்ளிட்டவை தொடர்பான அதிவிரைவு சேவைகளை அந்தமான் மக்கள் பெற முடியும் என்று அவர் கூறினார் மேலும் அந்தமானில் பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் துறைமுகம் மேம்படுத்தப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் சுற்றுலா தலங்களை அறிய இணைய சேவை முக்கியமானது என்பதால் அந்தமானுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கும் இந்த அதிவிரைவு இணைய சேவை மூலம் பல நன்மைகள் கிடைக்கும் உலகமே கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்தியாவில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகளில் மத்திய மாநில அரசுகள் சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதால் நோய் தொற்று குறைந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள பத்து மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்திய பிரதமர் நாட்டின் எண்பது சதவீத பாதிப்பு இந்த பத்து மாநிலங்களில் மட்டுமே உள்ளதாக குறிப்பிட்டார் கொரோனாவுக்கு எதிரான போரில் இந்த மாநிலங்களின் பங்கு முக்கியமானது என்பதை அவர் வலியுறுத்தினார் மேலும் வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டு எழுபத்தி இரண்டு மணி நேரத்துக்குள் கண்டுபிடித்தால் மட்டுமே தொற்று பரவலை சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும் என்றார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் மத்திய மாநில அரசுகள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றன ஆனால் சில மாநிலங்களில் சோதனை குறைவாகவும் நோய் பரவல் எண்ணிக்கை அதிகமாகவும் இருப்பது குறித்து நரேந்திர மோடி கவலை தெரிவித்தார் நாட்டில் கொரோனாவால் சராசரி இறப்பு விகிதம் தொடர்ந்து குறைந்து குணமடைவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் சென்னையில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் பிரதமரோடு உரையாற்றிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசு கொரோனா பரிசோதனைக்கு நாள்தோறும் ஐந்து கோடி ரூபாய் செலவிடுவதால் அதில் ஐம்பது சதவீதத்தை மத்திய அரசு மானியமாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் மத்திய அரசு தமிழக அரசுக்கு ஒதுக்கிய அவசர கால மற்றும் சுகாதார திட்ட முன்னேற்பாடு நிதியை மூன்றாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் தற்சார்பு இந்தியா வார கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் ஆயுத தொழிற்சாலை தயாரித்த பதினைந்து பொருட்களை வெளியிட்டார் அவற்றின் பயன்பாட்டையும் தொடங்கி வைத்தார் பாதுகாப்பு தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் பாதுகாப்பு துறை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவு அடைவது தற்சார்பு இந்தியா இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் என கூறினார் தற்சார்பு இந்தியா இயக்கத்தை முன்னெடுப்பதன் மூலம் தன்னிறைவு இலக்கு இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்திக்கு தேவையான உத்வேகத்தை அளிக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் பாதுகாப்பு உற்பத்தி துறை பாதுகாப்பு அமைச்சகம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் கொள்முதல் நடைமுறைகள் உற்பத்தி கொள்கைகள் சீராக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஆயுத தொழில் வாரியத்தை வணிகமயமாக்குதல் குறித்து குறிப்பிட்ட திரு ராஜ்நாத் சிங் அரசுக்கு சொந்தமான பாதுகாப்பு தொழில்கள் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் போட்டியிட வேண்டுமானால் தற்காலத்துக்கு பொருந்தாத காலாவதியான நடைமுறைகள் அகற்றப்பட வேண்டும் என்றும் கூறினார் புதிய தேசிய கல்விக் கொள்கை குறித்து சில அரசியல் கட்சிகள் சந்தேகங்களை எழுப்பி வரும் நிலையில் இந்த கொள்கை சமமான தரமான பொறுப்புடன் கூடிய கல்வியை உறுதி செய்யும் என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக இணையதள கருத்தரங்கு மூலம் பேசிய அவர் புதிய தேசிய கல்விக் கொள்கை நாட்டை முன்னோக்கி எடுத்துச் செல்லும் என்று குறிப்பிட்டார் பள்ளிக்கு வராத மாணவர்களும் கல்வி கற்க ஏதுவான அம்சங்கள் இக்கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார் நாட்டில் தற்போது மூன்று கோடி மாணவர்கள் கல்லூரியில் பயின்று வரும் வேளையில் அதனை இரட்டிப்பாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இக்கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் தற்போது பள்ளிப் படிப்பை முடித்த நான்கு மாணவர்களில் ஒரு மாணவர் கல்லூரி படிப்பை தேர்ந்தெடுக்கும் நிலையில் அதனை இரட்டிப்பாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதற்கிடையே மாலத்தீவு தலைநகர் மாலே போக்குவரத்து திட்டத்திற்கு இந்தியாவின் சார்பில் நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவியும் நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் உதவியும் அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இணைக்கும் கட்டும் பணிக்கு இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக அவர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் இது தொடர்பாக மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா ஷாஹித்துடன் ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேபோல் ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹீகோ மாசுடன் தொடர்பு கொண்டு கொரோனா தடுப்பூசி பணியில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளதாக அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் ராஜஸ்தானில் அசோக் கெலாட் அரசுக்கு ஏற்பட்ட அரசியல் நெருக்கடி இந்த வாரம் முடிவுக்கு வந்துவிட்டது அதாவது அம்மாநில சட்டப்பேரவையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவரது அரசு வெற்றி பெற்றுவிட்டது அதிருப்தி தலைவர் சச்சின் பைலட் தலைமையிலான காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் கெலாட் அரசுக்கு எதிராக போர்க்குடி தூக்கினர் இதனால் அவர்களை காங்கிரஸ் கட்சியில் இருந்து நீக்கி கட்சி மேலிடம் நடவடிக்கை எடுத்தது பிறகு நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து சச்சின் பைலட் ராகுல் காந்தியுடன் பேசி மீண்டும் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவு செய்தார் இந்த நிலையில் ஆளுநர் உத்தரவுக்கிணங்க சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க பேரவை வெள்ளிக்கிழமை கூடியது அவை தொடங்கியவுடன் பேரவை முன்னவர் நம்பிக்கை வாக்கு கோருவதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்தார் பல்வேறு உறுப்பினர்களின் விவாதத்திற்கு பிறகு பதிலளித்த முதல்வர் அசோக் கெலாட் காங்கிரஸ் அரசை கவிழ்க்க விட மாட்டோம் என்று கூறினார் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் மொத்தமுள்ள இருநூறு உறுப்பினர்களில் நூற்று இருபத்தைந்து பேர் அரசுக்கு ஆதரவு தெரிவித்ததால் பெரும்பான்மை பலத்துடன் கெலாட் அரசு வெற்றி பெற்றது கொரோனா பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ள உதவும் முதல் கவசம் ஆகும் அந்த வகையில் மூன்று கோடி பாதுகாப்பான என் நைன்டி ஃபைவ் முகக்கவசங்களை மத்திய அரசு மாநிலங்களுக்கு இதுவரை வழங்கியிருக்கிறது கொரோனாவை தடுக்கும் தனிநபர் பாதுகாப்பு கருவிகள் என் நைன்டி வென்டிலேட்டர்கள் ஆகியவற்றை உள்நாட்டு தொழில்துறையே உற்பத்தி செய்ய மத்திய அரசு ஊக்குவித்தது இதன் விளைவாக தற்சார்பு இந்தியா மற்றும் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்வோம் ஆகிய திட்டங்கள் மத்திய அரசால் வலுப்படுத்தப்பட்டு அத்தியாவசிய பொருட்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டன இரண்டாயிரத்தி இருபது மார்ச் பதினோராம் தேதி முதல் மூன்று கோடியே நான்காயிரம் என் நைன்டி ஃபைவ் முகக்கவசங்கள் ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் தனிநபர் பாதுகாப்பு கருவிகள் ஆகியவற்றை மத்திய அரசு மாநில அரசுகள் யூனியன் பிரதேச நிர்வாகங்கள் மத்திய நிறுவனங்களுக்கு இலவசமாக வழங்கியுள்ளது பத்து புள்ளி எட்டு மூன்று கோடிக்கும் கூடுதலான ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகளையும் விநியோகித்துள்ளது மேலும் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்வோம் திட்டத்தின் கீழ் இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி மூன்று வெண்டிலேட்டர்கள் மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன இவற்றை முறையாக பொருத்தி பயன்படுத்த செய்வதையும் மத்திய அரசு உறுதிப்படுத்தியுள்ளது தமிழகத்தில் சுதந்திர தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது தலைநகர் சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார் அப்போது தமிழக அரசின் சார்பில் நிறைவேற்றப்படும் பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து முதலமைச்சர் பட்டியலிட்டார் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் பதினாறாயிரம் ரூபாயிலிருந்து பதினேழாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அறிவித்தார் மேலும் அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் குடும்ப ஓய்வூதியம் எட்டாயிரம் ரூபாயிலிருந்து எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் தமிழர்களின் நாகரீக தொன்மையை உலகுக்கு பறைசாற்றும் கீழடியில் பன்னிரண்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த அகழ் வைப்பகம் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் ஒரே ஆண்டில் தென்காசி கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை செங்கற்பட்டு ஆகிய ஐந்து புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் மருத்துவராகும் லட்சியத்தை நிறைவேற்றும் வகையில் நடப்பாண்டு முதல் மருத்துவ படிப்பில் உள் ஒதுக்கீடாக ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு வழங்க தமிழக அரசு முடிவு செய்து சட்டம் பிறப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் ராமநாதபுரம் விருதுநகர் திண்டுக்கல் நீலகிரி அரியலூர் நாகப்பட்டினம் கள்ளக்குறிச்சி திருவள்ளூர் திருப்பூர் நாமக்கல் கிருஷ்ணகிரி ஆகிய பதினோரு மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் குடிசையில்லா நிலையை உருவாக்க கடந்த ஒன்பது ஆண்டுகளில் சுமார் இரண்டு லட்சம் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வீடுகள் ஏழாயிரத்து ஐநூற்று நாற்பது கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார் நகர்ப்புற உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் பதினோரு நகரங்கள் பத்தாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார் ஒவ்வொரு வீட்டு நுகர்வோருக்கும் நூறு யூனிட் மின்சாரம் விலையில்லாமல் வழங்கப்படுவதன் மூலம் சுமார் இரண்டு கோடியே பத்து லட்சம் குடும்பங்களுக்கு மேல் பயன்பெற்று வருவதாக கூறினார் குறிப்பாக நூறு யூனிட்டுக்குள் மின் நுகர்வு செய்யும் சுமார் எழுபது லட்சம் ஏழை எளிய குடும்பங்களுக்கு தொடர்ந்து விலையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்பினை உறுதிப்படுத்திட தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை கடலூர் மாவட்டங்களில் உள்ள காவிரி டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இதன் மூலம் இப்பகுதிகளில் வேளாண்மைக்கு நேரடியாக பாதிப்பு தரும் எந்த தொழிற்சாலைகளும் திட்டங்களும் பயன்படுத்த முடியாது என்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார் கொரோனா தடுப்பு பணிகளில் தமிழக அரசு தொடர்ந்து சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் கூறினார் இப்பணிகளில் ஈடுபட்டு வரும் அரசு துறை ஊழியர்கள் மற்றும் அரசு சாரா தன்னார்வலர்கள் அனைவரையும் தாம் பாராட்டுவதாக குறிப்பிட்டார் மேலும் அரசு சார்பில் செய்து முடிக்கப்பட்ட பணிகள் குறித்து குறிப்பிட்ட முதலமைச்சர் தொடர்ந்து மக்களுக்கான நலப்பணிகள் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் வீடுகளில் தனிமைப்படுத்தப்படுபவர்களை கண்காணிக்க அம்மா கோவிட் ஹோம்கேர் என்ற திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் லேசான அறிகுறிகளுடன் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்படுபவர்களை வீடுகளிலேயே தனிமைப்படுத்தி தற்போது சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன இதுபோன்று தனிமைப்படுத்தப்படுபவர்களை தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில் அம்மா கோவிட் ஹோம் கேர் என்ற திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் கீழ் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு நோய் தொற்றுக்கான சிகிச்சை மற்றும் மருத்துவ கண்காணிப்புக்கான இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பெட்டகம் வழங்கப்படும் இந்த பெட்டகத்தில் உடலில் உள்ள ஆக்சிஜன் அளவை கண்டறியும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் வெப்பநிலையை கண்டறியும் டிஜிட்டல் தெர்மல் மீட்டர் பதினான்கு நாட்களுக்கு தேவையான வைட்டமின் சி டி மற்றும் ஜிங்க் மாத்திரைகள் கபசுர குடிநீர் அதிமதுர பொடி உடல் வலிமைக்கான அமுக்ரா மாத்திரைகள் பதினான்கு முக கவசங்கள் சோப்பு போன்றவை இடம்பெற்றுள்ளது மேலும் உடல் பரிசோதனை மைய அலுவலர்கள் தினமும் நோயாளிகளுடன் வீடியோ காலில் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் மருத்துவர்கள் மற்றும் மனநல ஆலோசகர்களும் காணொலி முறையில் உரையாற்றி நோயாளிகளின் உடல் உடல்நிலையையும் உளவியல் நிலையையும் பரிசோதிப்பார்கள் இதன் மூலம் வீட்டில் இருந்தாலும் நோய்த்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பாக உணர முடியும் முதல் கட்டமாக சென்னையில் தொடங்கப்பட்டுள்ள இத்திட்டம் மாநிலம் முழுவதும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கட்டுப்பாடு அவசியமாகிவிட்டது ஆனால் இதில் இப்போது சில தளர்வுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது அதாவது விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் வரும் பதினேழாம் தேதி முதல் இ பாஸ் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா நோய் தொற்று பரவலின் நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அவ்வப்பொழுது ஊரடங்கின் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் முக்கிய பணிகளுக்கு பொதுமக்கள் தடையின்றி தமிழ்நாடு முழுவதும் பயணிக்க வரும் பதினேழாம் தேதி முதல் விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் எந்தவித தாமதமும் இன்றி உடனுக்குடன் இ பாஸ் அனுமதி வழங்க தாம் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் பதினேழாம் தேதி முதல் ஆதார் அல்லது குடும்ப அட்டை விவரங்களுடன் தொலைபேசி அல்லது மொபைல் எண்ணுடன் விண்ணப்பித்தால் இ பாஸ் வழங்கப்படும் என கூறியுள்ள அவர் பொதுமக்கள் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவை அனைவரும் பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் மகன் கடைசி வரை உறவாகவும் உரிமையாகவும் இருக்கும் போது மகளுக்கு மட்டும் இடையில் எப்படி அந்த உரிமை போகும் என்ற கேள்வியை முன்வைத்து பெற்றோரின் சொத்தில் பெண்களுக்கும் முழு உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இந்த வாரம் அனைவராலும் வரவேற்கப்பட்ட நிகழ்வாக இருந்தது இந்தியாவில் இந்து குடும்பங்களில் வாரிசு உரிமைப்படி ஆண்களுக்கே சொத்துரிமை வழங்கப்பட்டு வந்தது பெண்களுக்கும் சொத்துரிமை வழங்கும் வகையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய இந்து சொத்துரிமை சட்டம் கொண்டுவரப்பட்டது அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பல தரப்பினர் வழக்கு தொடர்ந்திருந்தனர் இதுபோன்ற இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு பெற்றோர் இறந்தால் அவர்களின் பெண் வாரிசுகளுக்கு சொத்துரிமை உண்டா என்று கூறியும் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்குகள் உச்சநீதிமன்ற நீதிபதி அருண் மிஸ்ரா தலைமையில் விசாரிக்கப்பட்டு இந்த வாரம் தீர்ப்பு வழங்கப்பட்டது அதில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள இந்திய வாரிசுரிமை சட்ட திருத்தம் செல்லும் என்றும் பெற்றோர்களின் சொத்தில் ஆண்களுக்கு பங்கு இருப்பது போலவே பெண்களுக்கும் சம பங்கு உண்டு என்றும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பு பெற்றோர்கள் இறந்திருந்தாலும் இந்த சட்டப்படி அவர்களின் பெண் வாரிசுக்கு சொத்துரிமை உண்டு என்றும் தீர்ப்பு கூறுகிறது இந்த தீர்ப்பை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்றுள்ளனர் இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான கிருஷ்ண ஜெயந்தி இந்த வாரம் கொண்டாடப்பட்டது இதையொட்டி வீடுகளில் கிருஷ்ணன் பாதம் வரைந்து கிருஷ்ணருக்கு பூஜைகள் செய்து அவள் சீடை வைத்து வழிபட்டனர் கொரோனா பாதிப்பு காரணமாக கோவில்கள் மூடப்பட்டிருந்ததால் பெரிய கோயில்களில் கிருஷ்ண ஜெயந்தி களை கட்டவில்லை கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் பிரதமர் மற்றும் பல்வேறு தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நாளில் அனைத்து வளங்களையும் பெற்று அனைவரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் விதி வலியது என்பார்கள் விபத்தில் சிக்குபவர்களுக்கும் இது சில நேரங்களில் பொருந்திவிடுகிறது இப்படித்தான் ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் உள்ள பெந்தருள கிராமத்தைச் சேர்ந்த சஞ்சீவ்குமார் விவசாய கூலி தொழிலாளி ஆவார் இவர் அங்குள்ள கிராமத்து வயலில் உழவுப் பணியில் ஈடுபட்டிருந்த டிராக்டர் ஒன்று சகதியில் சிக்கவே அதை மீட்க முயன்றபோது டிராக்டர் அவர் மீதே கவிழ்ந்தது நிமிட நேரத்தில் நிகழ்ந்துவிட்ட இந்த விபத்தில் சஞ்சீவ்குமார் விட்டார் விபத்து எந்த ரூபத்திலும் வரக்கூடும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்